Hi friends, அனைவரும் எதிர்பார்த்துட்டிருந்த ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு திடீர் குரூப் சி வேலை வாய்ப்பு இப்பொழுது அதிரடி அறிவிப்பு. நீங்கள் வந்து 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மட்டும் தான் நடக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே நடக்காது. நெக்ஸ்ட் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு வந்து 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அட்வான்ஸான டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அட்வான்ஸான டீட்டெயில் எல்லாமே ஒன் பை ஒன்னா தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனைத்தும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே இன்னிமேஷன் அனுப்பப்படும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, அதனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்கோம், அந்த எல்லாமே கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஃபோட்டோக்கு பின்னாடி உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடோட நீங்கள் வந்து குறிப்பிடணும். குவாலிஃபிகேஷன் என்ன, 8th, 10th, 12th degree டிப்ளமோ என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். மேல் அண்ட் ஃபீமேலாக நேஷனல் இந்தியான்னு போட்டுக்கோங்க. இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணணும். முக்கியமானது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும், மித்தபடி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இது கிடையாது. 13வது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஃபில் பண்ணணும், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். காண்டாக்ட் உண்டானது மெயில் ஐடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஒரிஜினல் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்டோட இது தம்ப், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கைரேகை எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து வைக்கிறோம். லெஃப்டில் தான் நீங்கள் வைக்கிறோம், கட்ட விரல் கைரேகை லெஃப்டில் வைக்கிறோம். நெக்ஸ்ட் பிளேஸ் டேட் போட்டுக்கோங்க, உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஒன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். இப்போ வாங்க அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனு, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தரமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்துக்கோங்க சேலரியே ஒரு 18,000 ரூபாய் சம்திங் கொடுத்துருக்காங்களா, எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56,900 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து என்னென்ன ஜாப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th pass ஆயிருந்தால் நீங்கள் தரலாமல் விண்ணப்பிச்சிக்கலாம். இது ஸ்டார்டிங் சேலரி 18,000 ரூபாய், எண்டிங் சேலரி 56,900 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான இதுக்குமே அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்குக்கு உண்டானது இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் எத்தனை மார்க் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் என்னமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன் பை ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபீஸ் வந்து 50 ரூபாய் பே பண்ணலாம் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். இங்கே வந்து இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் லெட்டரில் கொடுத்துருக்காங்களே டிஸ்க், நீங்கள் வந்து பார்த்தீங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணணும், 45 நாளைக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இது பண்ணி இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.